ஏழாயிரம் ரூபாய் டிக்கெட். காலையில 8:30 ட்ரெயின் போவோம் அப்படின்னு போட்டிருந்தான், புல்லட் ட்ரெயின். நானே என்னுடைய மனைவியும் போயிருந்தோம். நான் இதை சொல்றதுக்கு காரணம், நேரத்தினுடைய அருமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. 8:30 ட்ரெயின்னா நான் போலீஸ் ஆஃபீஸர் புறப்பட்டேன். என்னோட மனைவியை அழைச்சிட்டு போயிருந்தேன், உங்களுக்கு தெரியும் தானே, வீட்லேயும் அழைச்சிட்டு போனாக்க எப்படி போக முடியும்னு. ஒரு 2 நிமிஷம் லேட்டு, 8:06 போய் ட்ரெயினில் ஜங்ஷனில் உள்ளே போகிறோம், ட்ரெயின் இல்லை. வழக்கம் போல இந்தியா இன்னும் வரல, ட்ரெயின் நினச்சிட்டு உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்துருக்க யாரும் பேசலை, ஒருத்தம் கூட இல்லை பிளாட்ஃபார்ம்ல. அங்கேருந்து ஒரு ஆள் வந்தார், போலீஸ் கான்ஸ்டபுள், போய் வர சிட்டி ஹியர் மேன் அப்படின்னு கேட்டேன். நான் இவன்ட்டு போட்டு ஜெர்மனின்னு, விச் ட்ரெயின் நான் ட்ரெயின் நம்பரை சொன்னேன். அறிவியன் ஆசியன் அப்படின்னு கேட்டான். நான் என்ன இந்தியன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவன் ஏன் கேட்டான்னு தெரியல எனக்கு. அந்த ட்ரெயின் 750 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதையா, நேரம் பாதி தூரம் போயிருக்கணும். அடுத்த ட்ரெயினில் 3 மணி நேரம், அடுத்த ட்ரெயினுக்கு அனௌன்ஸ் பண்ணுறான். தயவு செய்து எங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறோம்னு அனௌன்ஸ் பண்ணுறான். 11 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயினு 11:02 வரும், அதனால எங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்னு அனௌன்ஸ் பண்றோம். நான் ட்ரெயினை விட்டுட்டோமேன்னு சொல்லி 47,000 ரூபாய் போயிடுச்சேன்னு இப்படி திரும்பினேன். ஒருத்தர் கையில படுக்க பட்டி படுக்கையோட வேகமாக போயிருந்தேன். பார்த்தா இந்தியக்கார மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனேன். என்ன கமிஷனர் சார், ட்ரெயினை விட்டீங்களான்னு? ஆமாண்ணா. நீங்க என்ன? என்ன தெரியல, நான் தான் ஹைகோர்ட் ஜட்ஜி ஸ்ரீதர். நீங்க என்ன சார் இங்கே வந்துருக்கீங்கன்னா, ஃப்ளைட்டை விட்டுட்டா அதனால ட்ரெயினுக்கு வந்தேன். அப்போ நம்மளுடைய நேர மேலாண்மை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய நேர மேலாண்மை எப்படி இருக்கிறது, அதற்கேற்றால் போல அவர்களுடைய வெற்றி இருக்குது. நீ பெரிய ஆளாகணும்னா ஒன்று வச்சுக்க, காலையில யாரெல்லாம் படுக்க விட்டு சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்களோ அவன் வாழ்க்கையில போடுறதா சரித்திரமே இல்லை. கண்ணு முடிச்ச பிறகு பிளஸ் டூ படிக்கும் போது, டென்த் படிக்கும் போது இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு நினைச்சேன்னா நீ அவுட். நான் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் இதை பதிவு பண்றேன். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பது. நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னா காலையில சீக்கிரம் எழுந்திரு. இன்னைக்கு காலையில வரும்போது நேற்று 3000 பேர் டீச்சர்ஸுக்கு பேசணும், ஒன்லி டீச்சர்ஸ். அப்போ 2 டீச்சர் அவங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த டீச்சர் எனக்கு காலையில போன் பண்றாங்க, நீங்க வந்து உள்ள நுழையும் போது என்னம்மா அப்படின்னு கேட்டேன். சார் என் பையன் 7 மணிக்கு தான் எந்திரிப்பான், எவ்வளவோ 1 வருஷமா சொன்னோம் கேட்கல, இன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சுட்டு எந்திரிமா எருமணின்னு என்ன எந்திரிக்காம இருக்க, 7 மணிக்கு எந்திரிச்சேன்னா எருமணி என்ன எழுப்புறான் சார், என்ன சார் இப்போ எஃபெக்டிவா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அனேமா நாளையிலேருந்து நீங்களாம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி, இதெல்லாம் பண்ணனா என்ன கிடைக்கும், வெற்றின்னு சொல்றோமே என்ன, நாம் வெற்றி பெறுவோம் என்று நிச்சயமாக நம்புகிறவர்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும். எப்படி கிடைக்கும்? To reach a particular place is difficult. To maintain the same is very very difficult. அதுக்கு என்ன செய்யணும்? ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை வேகத்தில் ஓடணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடும். அப்பதான் உங்க இடத்த நீ தக்க வச்சுக்கணும். வெற்றி உன்னுடைய அகங்காரத்துக்கு திணி போடக்கூடாது. வெற்றியின் சுமை தாங்காமல் வீழ்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். நானே ஒரு உதாரணம், இங்க படிச்சாங்கல்ல 3 முறை தங்க பதக்கம் நீங்கெல்லாம் கைத்தட்டீங்கல்ல, இன்னொரு சம்பவம் இருக்கு அதை உங்கள்கிட்ட சொல்லி முடிக்கிறேன். 3 முறை அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே நான் தங்கப்பதக்கம் பெற்றேன் என்பதற்காக இந்த தமிழக காவல்துறை 4வது முறையாக என்னை தேர்வு செய்து அனுப்பியது. பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்காகவே இதை பதிவு பண்றேன். ஆண்கள் ஜாக்கிரதை ஆயிக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். கவனமா கேட்டீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையான நிகழ்வு. துப்பாக்கி சுடுற போட்டி உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் மாத்தி சொல்லணும்னா, 100 கஜ தூரத்துல டார்கெட் இருக்கும். ஆல் இண்டியால 6 ரவுண்ட் ஃபயர் பண்ணணும். புல்லில் அடிச்சா 5 மார்க், இன்னர்ல அடிச்சா 2 மார்க், அவுட்டர்ல அடிச்சா 1 மார்க். நான் 3 முறையும் தங்கப்பதக்கம் பெறும்போது அச்சுதன் நாயர் அப்படின்னு ஒருத்தர் கேரளாலேருந்து வருவார். இது பிகைண்ட் உட்டுங்கிற ஒரு வீடியோவில் வந்து நான் பேட்டி கொடுத்தேன். இது உலகம் பூரா வைரல் ஆகி போச்சு, நீங்களும் சில பேர் இதை பார்த்துருக்கலாம்.
ஆனாலும் இந்த பள்ளி அருமையானது ஒரு பள்ளி, இவ்வளவு பேர் இருக்கீங்கிறதுனால இதை பதிவு செய்ய. அப்படி மூணு முறை ஜெயிக்கும் போதும் அச்சுதன் நாயர்னு ஒருத்தர் வருவார், அருமையா சொல்லுவாரு. கேரளத்து ஐபிஎஸ் ஆபீசர், என்னை விட வயதுல முந்தவர். ஆனா அவரை விட ஒரு அரை மார்க் ஒரு மார்க் நான் கூட வாங்கிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன். அந்த ஜெயிச்ச திமிர்ல வெற்றி உன்னுடைய அலங்காரத்துக்கு தீனி போடக்கூடாதுன்னு சொன்னால அவர் அலட்சியமா பார்த்துட்டு நான் படுப்போம், அவர் பேசாம தலையீக்கில போட்டு போயிடுவோம். நான்காவது முறையா போகும்போது நாக் அவுட் சிஸ்டத்துல எல்லாரும் அவுட்டார். எங்கட அச்சுத நாயர்னு கேட்டார். அச்சுத நாயர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். எனக்கு மகா மகிழ்ச்சி, நம்ம போட்டியே இல்லை. ஒரு பெண் ஐபிஎஸ் ஆபீசர் கேரளால இருந்து ஒரு 6 அடியில் வந்து நின்றுச்சு. 45 ஆண்டுகளுக்கு முன்னால் 3 முறை தங்கப்பதக்கம் பெற்ற தமிழன் என்னை ஒரு பொண்ணை எப்படி ஜெயிக்க முடியும் முதல் முறையா வந்து நான் நினைக்கிறேன். டாஸ்க் பண்ணணும்னு கேட்டாங்க, அதெல்லாம் வேண்டாம். நானே முன்னு சொல்றேன், அந்த பொண்ணு இப்படி உட்காந்துட்டு சொல்லுங்க. நான் போய் சுட்டேன், 6க்கு 5 ரவுண்டு பொண்ணு, 1 ரவுண்டு இல்லை. அது மாதிரி சொல்றது ரொம்ப கஷ்டம். வாழ்ந்து தேவாரம் சொன்னார், நீ தான் ஃபஸ்ட் மார்க் வா அப்படின்னு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்துச்சுங்க, 6 ரவுண்டு ஒரே மூச்சில் சுட்டுச்சு, அதுவும் 5 ரவுண்டுக்குள்ள 1 ரவுண்டு. அந்த டார்கெட்டை போய் நான் பார்த்தேன், என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமா இருந்துச்சு. குரூப்பிங்னு சொல்லுவோம். எனக்கு பயம் வந்துருச்சு. ஜட்ஜி கேட்டாரு டாஸ் போட்டலாமான்னு, நான் உடனே எஸ்ன்னு. என்ன தோத்த டாஸ்ல தோத்தன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணை எங்க வந்துச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். சீட்டு குளிக்க போட்டலாம் முடிவு பண்ண முடியாது, உனக்கு தைரியம் இருந்தா வாடா, திரும்ப சொல்லலாம். ஒரே மூச்சுல பத்து ரவுண்டு போட்டுட்டான் திரும்ப டை வந்துடக்கூடாது. அந்த பொண்ணை தொடச்சு கொடுத்து எனக்கு சல்யூட் அடிச்சு, நான் எந்திரிச்சு, நீ உனக்கு இல்லாமல் நான் சல்யூட் அடிக்கணும், நீ எதுக்கு எனக்கு சல்யூட் அடிக்கணும், நீ தானே ஜெயிச்சேன். அது சொன்னதை கேட்டால் அத்தனை பேர் அதிர்ந்து போவீர்கள். கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறி கொடுத்த அச்சுத நாயரினுடைய மகள் நான் என்று கூறுவேன். தெரியுதா? ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை வேகத்தில் ஓடு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரை விட வேகம் ஓடு, இல்லைன்னா தோற்றுவோம். வெற்றியின் சுமை தாங்காமல் விழுந்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகம். சில்லறை வெற்றிக்கே சிலிர்த்து போபவர்களும் உண்டு, மகத்தான வெற்றியிலும் மகந்தா மனம் கலங்காது இருப்பவர்களும் உண்டு. எல்லாரும் அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க, உங்களுக்காக சொல்றேன். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறார். தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே இந்த உலகில். இந்த உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் தான் என்பதை இந்த பள்ளிக்கூடத்திலேயே முடிவு செய்யும். இது ஏன் சொல்றேன் தெரியுமா? தாயினுடைய தந்தையினுடைய அருமை பெருமைகளை தெரிந்த நீங்க படிப்பீங்க. மாதா வைரறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீ. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது குன்றைவன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்திற்குள்ளே நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெறவே முடியாதோ, அவளுடைய பெயர் தான் தாய் என்கிறார் விவேகானந்தர். உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு, கெட்ட தாய் என்று யாராவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்கிறார் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன். உன் தாயையும் உன் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக, பைபிள். சொர்க்கத்திற்கு போகின்ற வாசலை வீட்டிற்குள்ளே வைத்துக் கொண்டு சொர்க்கத்தை வெளியிலே தேடுகிறாய் விட்டாலே உன் தாய் தானடா சொர்க்கத்திற்கு போகின்ற வாசல் என்று சொல்லுபவர் நபிகள் நாயகம். ஏன் சொல்றேன்? 10 மாதங்கள் உன்னை வயிற்றிலே சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்கும் என்று புரளாமல் படுத்து
கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி உன்னை பெற்றெடுத்து வளர்த்தவள் தான் உன்னுடைய தாய். அதனால்தான் பாரதி அழகாக சொல்லுவான், உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோம் உணர்ச்சி கட்டியிருப்பான். தாய் தாண்டா தெய்வமா. இதை விட ஒருபடி அதிகமா போய் பைபிள்ல எப்படி கிணற்றிற்கு பூமிக்கு அடியிலே இருக்கிற நீரானது கிணற்றின் வழியாக முகம் காண்பிக்கின்றதோ, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பால் மடிக்காம்பிலே தெரிகிறதோ, அதை போல இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்று சொல்லியிருக்கிறான். இதுல ஒண்ணு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சித்திர சோலைகளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் உங்களை இப்படி வளர்ப்பதற்கு உங்களுடைய தாய் அல்லது தந்தை எத்துணை முறை ரத்தம் சொரிந்தனர் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சூழிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய உயர்வையிலே உயர்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் தாயை எந்த அளவிற்கு மதிக்க வேண்டும்? ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறார். நீங்கள் நினைத்திருப்பீர்கள், மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். வளர்ந்த பிறகு ஏன் இந்த பள்ளிக்கூடத்தில் இங்கேயே பதிவு செய்ய தெரியுமா? பெரிய பிள்ளை ஆன பிறகு நான் 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 என்று சொல்லுகின்றீர்களே, அந்த நான் என்பது யார்? உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம், எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை மறந்துவிடலாம். நான் இப்படி சொல்றதுக்கு காரணம் உண்டு, நான் உங்கள்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கிறதுனால ஏதோ பெரிய காவல்துறை வேறு அறிவியல் நினைக்கிறீங்க. நான் இப்படி நின்று பேசுறதுக்கு யார் காரணம் தெரியுமா? வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களையெடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியாகவும் சிறப்பு விருந்தினராகவும் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படின்னா நீங்களாம் உன்னுடைய தாயை எந்த அளவிற்கு மதிக்க வேண்டும்? முற்றும் துறந்த முனிவர்களால் கூட தாய் பாசத்தை விட முடியவில்லை. கேரளத்து மண்ணான காலடியிலே பிறந்த ஆதிசங்கரர் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு கோலம் போகணும்னு நினைக்கிறார், தாயை விட முடியல. கதறுகிறார், பதறுகிறார், நெஞ்சை இரும்பாக்கி கொண்டு சொல்லுகிறார், அம்மா தாயே நீ இறந்தால் எங்கிருந்தாலும் வந்து நான் மடி சுமப்பேன் சொன்ன மாதிரி செஞ்சார். பட்டினத்தார் தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டு பதறி எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார் சுடுகாட்டிற்கு. தன் தாயினுடைய உடலை பச்சை மாலை மட்டையிலே வைத்து எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். இன்றளவும் தாயினுடைய பெருமையை போற்றுவதற்கு அருமையான உதாரணமாக அது திகழ்கிறது. சரி, உங்களுக்கும் எனக்கும் துறவிகளுக்கு மட்டும்தான் தாய் பாசமான அந்த வரலாறு ஹிஸ்டரி இல்லை என்கிறது எப்படி தெரியுமா? யூதர்களை கோடிக்கணக்காக கொன்று குவித்த ஹிட்லர் இரண்டாம் உலகப் போரிலே தோல்வியை தழுவிய பிறகு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யும் போது துப்பாக்கியால் எடுத்து தலையிலே வைத்து தற்கொலை செய்து கொள்ளும் போது தன்னுடைய தாயினுடைய படத்தை கையிலே எடுத்து மார்பில வைத்து தழுவியபடி நாற்காலியிலே இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. தாயினுடைய அருமை எவ்வளவு என்பதற்கு ஒரு நிகழ்ந்த உதாரணம், 3 மாதத்திற்கு முன்னால் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைக்கு தன்னுடைய இதயத்திலே கோளாறான 6 வகுப்பு படிக்கக்கூடிய 12 வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு செல்கிறார். அதுக்கு இதயத்தில் போல 6 வகுப்பு இல்லை 12 வகுப்பு. அந்த மருத்துவர் ஒரு நாளைக்கு 10 அறுவை சிகிச்சை செய்வார். இதய தருத்தர் அவருக்கு 100 டாக்டர் வேலை பார்க்கிறாங்க. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனை, அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கே 6 மாசம். குழந்தைங்கிறதுனால படிக்கிற பிள்ளை பிளஸ் டூங்கிறதுனால அப்பாயின்மெண்ட் உடனே கொடுத்துறாங்க. பெரிய டாக்டர் டெஸ்ட் பண்ணி பாரு, இந்த 3 மாதம் தான் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும், ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் அழைச்சிட்டு போகணும். எப்படி இருக்கும் அம்மா அப்பாவுக்கு? உண்மையான நிகழ்வு. பதறுகிறார்கள் பதறுகிறார்கள், அந்த தாய் ஒரு கையை பிடிச்சிட்டு 10% தான் கூட என் பிள்ளை பொழைச்சிக்கணும்னு நான் நம்புறேன், தயவுசெய்து ஆப்ரேட் பண்ணுங்க.
அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து சரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிற டாக்டர் அந்த தாயிட்ட சொல்றாரு, ஆப்ரேஷன் பண்ணலாமா, 30% தான் அந்த குழந்தை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு, 70% ஆப்ரேஷன் அப்போ அந்த குழந்தை இறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு, ஆப்ரேஷன் வேணுமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க, பண்ணுங்கன்ற அட்மிஷன் போட்டது. டெய்லி அந்த டாக்டர் தான் டாக்டர் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டாக்டர்ஸோட ரவுண்ட்ஸ் போறாரு. 3 மாதத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்வு உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஏழை தாய் அந்த பிள்ளையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைப்பதை பார்த்து டாக்டர் அசந்து போறார். நம்ம ஆபரேஷன் முடிஞ்சு வீடு போயிடுவோம், நம்ம வணங்குற தெய்வம் உங்களுடைய இதயத்துல இருக்கு, கண்டிப்பா நீ புழைச்சுக்குவார். இப்படியே தினம் சொல்றதை கேட்கிறாரு, இவருக்கு பயமா இருக்கு, கொஞ்ச நேரம் வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி இவ்வளவு நம்பிக்கையோட சொல்லுது, இவ்வளவு ஹோப் கொடுக்குது. அப்படி 7வது நாள் ஆபரேஷன் டேபிளுக்கு வந்துருச்சு குழந்தை. டாக்டர் முகத்திலெல்லாம் கட்டிட்டு கிரீன் கோட் போட்டுட்டு 10 டாக்டர் பிரைஸ்ல வந்துட்டாரு. 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது உயிரோடு இருக்குமா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஒரு தட்டு தட்டி அந்த டாக்டர்கிட்ட சொல்றாரு, என் வீட்டில் 4 டாக்டர், அதனால எனக்கு தெரியும் இந்த சம்பவம். அந்த மூத்த டாக்டர் சொல்றாரு, ஒரு தட்டு தட்டி பயப்படாதம்மா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க. அந்த டாக்டர் அந்த பொண்ணு சொல்லுங்க, டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் பட் ஐ எம் ஹேவிங் எ க்வெஸ்சன் டு யூ. என்னென்ன கேள்வியா, என்னம்மாங்க இதயத்தை அறுவை செஞ்சீங்கன்னா ஓப்பன் ஹார்ட்னா என்னோட இதயத்தையே நீங்க அறுப்பீங்களான்னு கேட்குறேன். பயப்படாதம்மா, அனஸ்தீசியா கொடுத்தா இருப்போம், உனக்கு வலி தெரியாதுங்கிறாரு. வலிக்குதுன்னு ஆனா அந்த டாக்டர் சொல்லுது, ஐ எம் அகெயின் ஐ எம் டெல்லிங் ஐ டோன்ட் ஹவ் எனி ஃபியர் பட் மை க்வெஸ்சன் ஸ்டில் ரிமைன்ஸ். இதயத்தை அறுப்பீங்களா அறுக்க மாட்டீங்களா சொல்றேன். ஆமா இதயத்தை அறுப்பேன், நான் ஒரு நாளைக்கு 10 இதயங்களை அறுக்கிற டாக்டர்மா அப்படின்னு சொல்றேன். இந்த குழந்தை சொல்லுது, டாக்டர் என்னுடைய இதயத்திலே கடவுள் இருப்பதாக என்னுடைய தாய் கூறியிருக்கிறார், நீங்கள் இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயப்பட்டு விடாமல் அருங்கள். நான் கடவுளை பார்த்ததில்லை, ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பொழைச்சிருவேன், கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்பேன், நீங்க சொல்லணும். கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்டா எப்படி சொல்றது டாக்டர் நரேந்திரர், சரி இவ்வளவு நம்புதே நினைச்சு ஆச்சரியத்தோடு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. 50வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் இதயத்துடிப்பு முற்றிலுமாக நின்றுவிடும். மருத்துவரே குழந்தை இறந்ததாக முடிவு செய்ய அவருக்கே வருத்தம், நம்முடைய முயற்சி இத்தனை பேரை காப்பாத்திருக்கோம், அந்த குழந்தையை நம்மளால காப்பாற்ற முடியலையே, இவ்வளவு சிரமப்பட முடியலையே அப்படின்னு சொல்லி பாடியை க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனிதர் தானே, கண்ணாடியை கழித்து அவர் கண்ணில் வர்ற கண்ணீரை துடைத்துக் கொள்கிறார். அந்த நேரத்தில் நினைக்கிறாரு, இந்த தாய் இவ்வளவு நம்பிக்கையை ஊட்டினாலே இந்த குழந்தை இப்படி முழுமையாக நம்பியதை பிழைத்துக் கொள்வோம் என்று, அதற்காகவாவது இந்த குழந்தை பிழைத்திருக்க கூடாதா என்று நினைத்து ஒரு அடி இப்படி எடுத்து வைக்கிறாரு. பக்கத்தில் இருந்த லேடி டாக்டர் அந்த டாக்டர் ஒரு தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கமிங் டு தி ஹார்ட், தி ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு. அவசர அவசரமா எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் ஆன் பண்ணி 5.5 மணி நேரம் ஆபரேஷன் நடக்குது. ஆபரேஷன் சக்சஸ், குழந்தை பிழைச்சிருக்கு. ஒரு மிரண்டர் எல்லா டாக்டரும் கூப்பிட்டு கேட்கிறாரு, 1 நிமிஷம் நின்று இதயம் துடிச்சு நீ பார்த்துருக்கியா, எல்லாரும் இல்லைங்கிறாங்க, எல்லாரும் சர்ஜன் சொல்றாரு, இந்த குழந்தையினுடைய நம்பிக்கையினால ஏதோ இந்த உடம்புல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டாலும் இப்படி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் சர்வீஸ்லேயே நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரம் கழிச்சு அந்த குழந்தைய போய் பார்க்க போறேன். எல்லா டாக்டரையும் கூப்பிடுறாரு, நான் போன அந்த கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்குமே, நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்றேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க, ஒரு முடிவோட போறாரு. இந்த குழந்தை சுவிச்சஸ் எல்லாம் பிரித்து படுத்து குழந்தை ஒடியாந்து டாக்டர் காலை கட்டிட்டு, டாக்டர் கடவுள் பார்த்தீங்களா, பார்த்தேன், கடவுள் எப்படி இருந்தார், கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று கையை பின்னால் காண்பித்து விட்டு நகர்ந்து கொண்டார். அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தது. அவன் அம்மா காலை போய் கட்டிட்டு, நீ தான் கடவுள் அம்மா இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இதுதான் தாயினுடைய அருமை. இங்கு அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அமைதி காத்த அத்தனை நல்ல உடனே நன்றி, வணக்கம். I call upon my colleague G.S. Hemasri of 11th E1 to give introduction about our guest of honor.